ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புவனா, யூ கேன் ஆல்சோ கால் மீ பூர்ணிமா. நான் நிறைய குழந்தைங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறேன். ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் ஐ வாஸ் வித் ஐடி ஃபார் அ லாங் டைம். அப்புறம் வென் ஐ ஹேட் டு லுக் அட் மை பேஷன்ஸ், ஐ ரியலி ஃபவுண்ட் டீச்சிங் ஆஸ் ஒன் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி நான் எடுக்க தொடங்கும் போது நிறைய பேர், நிறைய குழந்தைங்கக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் பார்க்குறேன். ஈவன் என் பொண்ணுக்கிட்டே அந்த ப்ராப்ளம் பார்க்குறேன். லேர்னிங் தமிழ், தமிழ் ஆஸ் அ லாங்குவேஜ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் ரொம்ப நல்ல அழகான லாங்குவேஜ். ஆனால் ஈவன் அதை ப்ரனன்சியேட் பண்ணுறதோ, நல்லா கரெக்டாக எழுதுறதுக்கோ, அதை கரெக்டாக நம்ம பேசுறதுக்கோ, குழந்தைகளுக்கு என்னதான் நம்ம நம்ம டீச்சர்ஸ் எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். பட் அதுக்கும் மேலே ஒரு லெவல் ஆஃப் கைடன்ஸ் வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு நாலு குழந்தைங்களுக்கு தமிழ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறேனோ, அந்த எஃபர்ட்டை ஒரு சேனல்ல கிரியேட் பண்ணி நிறைய குழந்தைங்களுக்கு தமிழ் ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு எனக்கு. ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டே இருந்தேன், அதனால இந்த சேனலை கிரியேட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் கால்ட் எஸ்பிரெஸோ தமிழ். எஸ்பிரெஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இட்டாலியன் மீனிங் விச் சேஸ் பிரெஸ்ட் அவுட். ஸோ தமிழோட சாராம்சம், அதை வந்து அந்த சின்ன குழந்தைகள்லேருந்து நம்ம 12th குள்ள எப்படி அதை கவர் பண்றோம், எப்படி அதை கவர் பண்ண முடியும், எதுலெல்லாம் குழந்தைங்களுக்கு பயம் வருது தமிழ்ல, அதை எப்படி நம்ம வந்து ஈஸியா அவங்களோட ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ண வைக்கிறது, அப்படிலாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மேஜரா நான் வந்து இதுல தமிழ்லயே நான் பேச மாட்டேன் ஆக்சுவலி, பிகாஸ் ஐ எம் நாட் அ தமிழ் ஒரு பெரிய பண்டிதர்லாம் கிடையாது. பட் நான் படித்த தமிழ், நான் எப்படி ரசிச்சு படித்தேன் தமிழை, நான் எப்படி குழந்தைங்களுக்கு எடுக்கும் போது அவங்க குழந்தைங்க ரசிக்கிறாங்க அதை, அந்த லேர்னிங் மெத்தட்ஸை ஐ வாண்ட் டு டாக் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் நிறைய குழந்தைங்களுக்கு இது பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ வில் லைக் திஸ் சேனல் அண்ட் மேக் சில்ட்ரன் மோர் மோட்டிவேட்டட் டு லேர்ன் தமிழ். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் டெஃபினெட்லி ஐ வில் கிவ் மை என்ன சொல்றது, சின்ன சின்ன டிப்ஸ், நிறைய எப்படி ஈஸியா படிக்கணும் தமிழை, தமிழோட ப்ரொனன்சியேஷன்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 5th 6th வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கட்டுரை கொடுப்பாங்க, ஒரு கடிதம் கொடுப்பாங்க எழுதுறதுக்கு. பட் திடீர்னு ஒரு 8th கிரேட்லயோ 9th கிரேட்லயோ அவங்களே எழுதுங்கன்னு சொல்லும் போது ரொம்ப தவிக்கிறாங்க. ஈவன் ஒரு தமிழ் ஒரு லைன் படிக்கிறது அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நான் நிறைய பார்த்து இந்த இதை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸி படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்ரிடே ஐ வாண்ட் டு புட் சம்திங் அபவுட் தமிழ் வேர் யூனோ தே கேன் எய்தர் ஸ்பீக் ஆர் தே கேன் ரீட் ஆர் தே கேன் ரைட் ஆர் தே கேன் ஈவன் யூனோ அந்த LSRW ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, லிசன், இது மாதிரி 4 ஸ்கில்ஸ் இன் இங்கிலீஷ். ஐ எம் ஆக்சுவலி இன் இங்கிலீஷ் ட்ரெயினா, பட் என்னோட மெத்தடாலஜிஸ் நான் தமிழில் எப்படி கொண்டு வரணும், பிகாஸ் எனி திங் இஸ் அ லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜில் எப்படி இதை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நிறைய முயற்சி எடுக்கணும்னு பார்க்குறேன். ஐ ஹோப் திஸ் வில் ரீச் அவுட் டு மோர் சில்ட்ரன். இட் இஸ் ஜஸ்ட் நாட் இன் இந்தியா இல்லையா, அக்ராஸ் த குளோப் நமக்கு நிறைய பேருக்கு தமிழோட முக்கியத்துவம் அண்ட் இது தெரியுது. அண்ட் அதில் ஈவன் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா கூட அதோட ப்ரனன்சியேஷன் தப்பாகுது. ஈவன் ஒரு சினி சாங் பாடுறீங்க அப்படின்னா கூட அதுல ரொம்ப பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க ஜட்ஜஸ், நீங்க என்ன பாடுறீங்க, எப்படி பாடுறீங்க, எப்படி ப்ரனன்ஸ் பண்றீங்க, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, இதெல்லாம் தான் பாக்குறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு ஒரு LKG-லேருந்து 12th வரைக்கும் அந்த தமிழோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஃபியர்ஃபுல். நான் வந்து பார்த்துட்டேன், நிறைய குழந்தைங்க கிட்ட பார்த்துட்டேன், இங்கிலீஷை கூட ஈஸியாக படிச்சிடுறாங்க, ஆனால் நம்ம தாய்மொழியான தமிழை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ஐ வாண்டட் டு ரியலி டெடிக்கேட் திஸ் சேனல் டு ஆல் த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, த சில்ட்ரன் கம்யூனிட்டி, த பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி, ஹூ ரியலி ஃபீல் தட் தெர் இஸ் சம்திங் தட் வி நீட் டு டூ இன் பிரிங்கிங் அப் தமிழ் இன் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். So let's go to the channel. Let's go to the various things, the videos, the thought process, the ideas that I have that I would like to share. So every day I'll be posting something which will be beneficial to the audience. Thank you. Hope you will definitely make it, you know, more interesting by giving your comments as well. உங்களுக்கு என்னெல்லாம் க்வெஷ்சன்ஸ் இருக்கு, எனக்கு இது தெரியல, இது எப்படி நான் படிக்கணும்னு தெரியல, என் குழந்தைக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல, அந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கலாம். ஈவன் உங்கள் குழந்தைகள் கூட
யூ கேன் ஆஸ்க் மீ லைக் மேம் எனக்கு வந்து இந்த பேராவை வந்து கொஞ்சம் எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுங்க, இல்ல எப்படி வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும்னு சொல்லி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது எனி க்வெஸ்சன்ஸ் தட் யூ ஹேவ் ப்ளீஸ் போஸ்ட் இட். ஐ வுட் ரியலி பி வெரி ஹாப்பி டு ஹெல்ப் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.